சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்து தொடர்பாக தலைமறைவான ஆலை உரிமையாளரை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே களத்தூரில் வழிவிடு முருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் நேற்று திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது இதில் ஏழுக்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமான நிலையில் நான்கு தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் படுகாயமடைந்த எட்டு பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில் உரிய பாதுகாப்பின்றி ஆலையை இயக்கியதாக பட்டாசு ஆலை உரிமையாளர் வழிவிடு முருகன் மீது நத்தம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் அவர் தலைமறைவானார் இதனையடுத்து வழிவிடு முருகனை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்